மறைந்த காமெடி நடிகர் வடிவேல் பாலாஜி அவங்க குடும்பத்துக்கு நடிகர் கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் நிதியுதவி அளிச்சிருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆன அது இது எது அப்புறம் கலக்க போவது யாரு, இந்த ரெண்டு ஷோல மக்களை அதிகமா சிரிக்க வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வடிவேல் பாலாஜி பேர சொல்லலாம். அவர் தனியால வந்து எவ்வளவு கிரௌட் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் பயங்கரமா கலாய்ச்சு பயங்கர கவுண்டர் கொடுத்து எல்லாருமே சிரிக்க வைப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு திறமையான மனிதர் தான் வடிவேல் பாலாஜி. அப்படிப்பட்ட வடிவேல் பாலாஜி இப்ப ரீசெண்டா மாரடைப்பு காரணமா இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்குது. வடிவேல் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காரு. சொல்ல போன இந்த லாக்டவுன் முடிய போற சமயத்துல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரி அப்படிங்கிற ஷோல கூட அவங்க மனைவி கூட கலந்திருந்தாரு. இவங்க மனைவி பெயர் ஜோதி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷோவோட கடைசி வாரத்துல தான் ஹெல்மெட் ஆயிருக்காங்க. வடிவேல் பாலாஜி அது வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா தான் இருந்திருக்காரு. வெளில போற வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சிரிச்சு பேசிட்டு ஜாலியா தான் இருந்திருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்குது. அங்கிருந்து உடனடியாக ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிருக்காங்க. அப்ப கூட தான் மனைவி நம்ம உதவிக்காக யார்ட்டையும் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது தயவு செஞ்சு வேணா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா மீடியாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் வடிவேல் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவெண்ட் எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உடனே கிளம்பிட்டு வரா. அது வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி தான் குழந்தைங்களையும் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு சலிப்பு இல்லாம போவாராம். எந்த ஒரு விஷயத்திலயும் சுயநலம் அப்படிங்கறது இல்லாம இருந்து தான் குடும்பத்துக்காக தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. எவ்வளவு தூரம் ஈவெண்ட் போனாலும் தன்னோட லெக்கேஜை தானே தூக்கிக்கிட்டு அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் வேற. அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பாளியாகவும் இருந்திருக்காரு. அதனால கூட அவர் உடல் குறைவு ஏற்பட்டிருக்குது. டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கும்போது இந்த அளவுக்கு வெயிட் தூக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூட அவர் கேட்கிற மாதிரி இல்ல, நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அதே வேலையை பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் எத்தனை மணிக்கு ஈவெண்ட் முடிஞ்சாலும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்றத ஒரு பழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு. அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப ஃபிட்டா மெயின்டைன் பண்ண ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்னு நினைக்கும் போது ரசிகர்களை ஏத்துக்க முடியல. குறிப்பா தன் நண்பர்களா இருக்கக்கூடிய ரோபோ சங்கர், ராமர், கேபி தீனான்னு சொல்லி இவங்க யாராலுமே அவரோட இழப்பை தாங்கிக்கவே முடியல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் வடிவேல் பாலாஜி சேர்ந்து ஒரு ஷோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கதறி கதறி அழுதுருக்காங்க. இன்னொரு பக்கம் வடிவேல் பாலாஜி குடும்பத்துக்கு இனிமே என்ன தேவைப்படுதோ அதை நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பல சினிமா பிரபலங்கள் தானா முன் வந்து வடிவேல் பாலாஜி குடும்பத்துக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில கமல் சார் அவர்கள் வடிவேல் பாலாஜி குடும்பத்துக்கு நிதியுதவி வழங்கியிருக்காராம். அவரோட இப்படிப்பட்ட செயலுக்கு பல பேர் கமல் சார் அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கஷ்டத்துல நீங்க உதவி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. கமல் சார் அவர்கள் மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களும் வடிவேல் பாலாஜி குழந்தைங்களோட படிப்பு செலவை தான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் தானா முன் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதுக்காக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ரசிகர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கமல் சார் அப்புறம் சிவகார்த்திகேயன் மாதிரி பல சினிமா பிரபலங்கள் இப்ப தானா முன் வந்து வடிவேல் பாலாஜி குடும்பத்துக்காக உதவிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த அளவுக்கு ஒரு உதவிகளும் சப்போர்ட்டும் கிடைச்சாலும் என் கணவர் திரும்ப கிடைப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் என் குழந்தைங்களுக்கு அப்பா கிடைப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் வடிவேல் பாலாஜியோட அவங்க மனைவி ரொம்ப கதறி அழுதிருக்காங்க. தன்னோட குடும்பத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இன்னைக்கு அந்த மனுஷன் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்களால ஏத்துக்க முடியல. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் காமெடி பண்ணலாம், ஆனா வடிவேல் பாலாஜி மேல ஒரு மனுஷன் இனிமே பொறப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.